ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழைய தங்க நகையை வைத்து புது தங்க நகை எப்படி சேமிக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஸோ மேபி இதை எல்லாருமே ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்வேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இருப்பீங்க. அதாவது நான் இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் பண்ணுவேன், என்னால் இதை தொடர்ந்து பண்ண முடியும். அதே மாதிரி என்கிட்ட கான்ஸ்டண்ட்டாக மந்த்லி மந்த்லி இவ்வளோ பே பண்ண முடியும்னா மட்டும் இந்த இதுக்குள்ளே போகலாம். இல்லைனா இதை நான் எல்லோரும் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் இதை ட்ரை பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இது என்கிட்ட ஒரே ஒரு செட்டு தாங்க இருக்குது. இப்போ ஒரே ஒரு ஃபங்க்ஷன் போகிற அளவுக்கு தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னா ஓகே. இல்லை, என்கிட்ட எக்ஸஸாக இருக்குது, நான் ஒரு நகை யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஒரு நகை இருக்கும்ல, அந்த நகையை பற்றி தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இப்போ என்கிட்ட ஒரு நகை இருக்குது, அதை நான் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா நான் சேவிங்ஸ்க்காக வாங்கி வச்சுருக்கேன். அதை வாங்கி நான் என்ன பண்ணுறேன், அந்த 3 பவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 பவுனில் 3×8 24 கிராம்ஸ் இருக்கும், ஓகேவா? இதை நான் ஏதோ ஒரு பேங்க்கில் வைக்கிறேன். வைக்கிறேன்னா 24×5000 1,20,000 வரும். அப்ராக்சிமேட்டாக நம்ம கொஞ்சம் கேட்டோம் அப்படின்னா 1,50,000 கொடுப்பாங்க. இன்றைக்கி ரேட், அதாவது இன்றைக்கி நான் பார்க்குற ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் வந்து 1,700 வந்து 7,100 ருபீஸ் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக 2.5 பவுன் வந்து நம்ம வாங்கலாம், அதாவது 2.5 பவுன் வந்து வாங்கலாம். இப்போ வந்து 2.5 பவுனுக்கு நான் வந்து 20 கிராம்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணுறேன். 20×7,700 மல்டிப்ளை பண்ணோன்னா 142,000 ரூபா வந்து வருது. இது கூட நம்ம ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் இதெல்லாமே இருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம இது பண்ணிவிடுவோம், ஓகேவா? இது வந்து இந்த நகையை வச்சு ஒரு நகை எடுத்திருக்கோம். இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கிட்டோம் நம்மகிட்ட புது நகை வந்துடுச்சு அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். நம்ம அப்படி யோசிக்காமல் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது, இன்னொன்று வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்படின்னா மட்டும்தான் இது நமக்கு ப்ராஃபிட். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நகை சீட்டு வச்சுருப்போம். அந்த நகை சீட்டுக்கும் இதுக்கும் ஏன் நம்ம ஏன் இதை வச்சு இதை பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். நகை சீட்டு போட்டிருப்போம், 10,000 கட்டுறோம், 12 மாதம் 120,000 தான் வரும்போது என்னாகனா, அன்றைக்கி ரேட்டுக்கு கிராமாக கேல்குலேட் பண்ணோம்னா கூட ஒவ்வொரு மந்த்தும் ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும், நமக்கு லாஸ் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி தங்கத்தோட விலை கடைசியாக ஒரு அக்யூமுலேட் பண்ணி ஒரு அமௌண்ட் எடுத்து அதுக்கு வந்து ரேட் எடுத்தோம்னா வேஸ்டேஜ் மட்டும் இருக்காது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரேட் ஏறிடுச்சுன்னா நமக்கு நஷ்டம்தான். ஸோ அப்போ நம்ம வந்து 2.5 எடுக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது, கண்டிப்பாக என்னால் எடுக்க முடியல. ஸோ அதனால தான் நான் இதுக்கு பதிலாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த 10,000 கட்டுறேன் இல்லையா, அதை நான் மாதம் மாதம் பேங்க்கில் கட்டிக்கிறேன். பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதம் வந்து ஒரு லோன் அமௌண்ட் இருக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் இயருக்கு போடுவாங்க, பர் மந்த்துக்கும் டே கணக்கில் பண்ணுவாங்க. ஆனால் அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1,500 ரூபாயிலேருந்து 2,000 வரைக்கும் தான் நான் கட்டுற மாதிரி இருக்கும். இன்னொன்று, மந்த்லி நான் கட்டுறதுனால பிரின்ஸிபல் அமௌண்ட், அதாவது அசல்லேருந்து கம்மியாகும், இன்ட்ரெஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ அசல் கம்மியாகுதோ அந்த அசல் அமௌண்ட்டுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கட்டுவேன். அப்போ மாதம் மாதம் பார்த்திங்கன்னா அது கம்மியாகிக்கிட்டே தான் வரும். இன்னொன்று, ஒவ்வொரு மாதமும் நான் இந்த இது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம நகை வந்துடுச்சு அப்படின்னு விடக்கூடாது. ஒவ்வொரு மந்த்தும் நம்ம என்ன பண்ணோன்னா அந்த வட்டியும் பிரின்ஸிபல் அமௌண்ட்லேயும் கொஞ்சம் அமௌண்ட்டை நம்ம கட்டிக்கிட்டே வந்தோன்னா நமக்கு ஃபைனலி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் முடியும் போது நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும்னா 3, அதாவது நம்மக்கிட்ட ஏற்கனவே இந்த 3 ப்ளஸ் இந்த 2.5 எல்லாத்தையும் சேர்த்து 5.5 நம்மக்கிட்ட இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்டு, ஓகேங்களா? இல்லை, சில பேர் இதை இது வரைக்கும் பண்ணுவாங்க, இங்கே வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இதை போய் கட்டாமல் இந்த இடத்துல தப்பு பண்ணிவிட்டு அந்த 3 பவுன் என்ன ஆகும்னா நமக்கு வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கன்சிஸ்டன்சியாக என்னால் முடியும், என்கிட்ட ஒவ்வொரு மந்த்தும் கான்ஸ்டண்ட்டாக வரும், இந்த அமௌண்ட்டை பே பண்ணுற வரைக்கும் வேறு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வைக்காமல் இருந்தீங்கன்னா உங்களால் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. நான் இதை வச்சு என்ன பண்ணன்றதை நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன், அதை எப்படிலாம் யூஸ் பண்ணேன், நான் அந்த கார்டோடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பாய்.